வணக்கம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆரோக்கியத்தை பற்றின ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம். ஸ்பெஷியலி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறைத்த எடையை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது என்னன்னா ஈட்டிங் டெம்டேஷன். சாப்பாடை பார்க்குறோமோ பார்க்கலையோ, நம்ம அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சலனம் அல்லது ஒரு தூண்டுதல் ஏற்படுது இல்லையா, இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். சரி, வீடியோக்குள்ளாடி போகிறது முன்னாடி 30 seconds சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துலான்னு இருக்கேன். நான் நடத்தக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான பயிற்சி வகுப்புகளில் மக்கள்கிட்ட எதுக்காக சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அவங்க அதுக்கு விளையாட்டுத்தனமாகவும் சீரியஸாகவும் சில பதில்களை கொடுப்பாங்க. என்ன பதில்கள் தெரியுமா? சமைச்சிட்டாங்களேன்னு சாப்பிட்றோம், வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றோம், ருசிக்காக சாப்பிட்றோம், மனமாக இருக்குன்னு சாப்பிட்றோம், பசிக்குதுன்னு சாப்பிட்றோம். புரியுதுங்களா? இது இல்லாமல் உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கிறதாக சாப்பிட்றோம், இந்த மாதிரியான பதில்களும் வரது உண்டு. இது எல்லாமே கரெக்ட் தான். பட் உண்மையிலேயே ஒரு மனிதன் எதுக்காக வேண்டி ஃபுட்டு சாப்பிட்றான்னு தெரியுமா? ரெண்டு ரீசன் தான். ஒன்று, எனர்ஜி கிடைக்கிறதுக்காக, ஆற்றல் கிடைக்கிறதுக்காக. ரெண்டாவது, ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்காக. எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உற்சாகமாக இருக்கிறதுக்கு வேணும், ஊட்டச்சத்துங்கிறது நம்முடைய உடம்பு அன்றாடம் இயங்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி ஆர்கன்ஸ் எல்லாம் இயங்கிறதுக்காக வேண்டி இந்த நியூட்ரிஷன் தேவைப்படுது. உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்னு சயின்ஸ் சொல்லுது. சரி, நம்ம பிறந்த போது எப்படி இருந்தோம்? சின்ன குழந்தையாக இருந்தோம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? தாய்ப்பால் கிடச்சிது, அதுக்கப்புறமா சத்து மாவு கிடச்சிது, அதுக்கப்புறமா இட்லி சாப்பிட்டோம், பருப்பு சாதம் சாப்பிட்டோம். இப்படியே படிப்படியாக வளர்ந்து நம்ம இன்றைக்கி பிரியாணியெல்லாம் சாப்பிட்றதை வளர்ந்துட்டோம். கரெக்டுங்களா? ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது, உடம்புங்கிறது செல்களால் ஆனதுங்கிறது சயின்ஸ், பட்டு உடம்புங்கிறது உணவால் ஆனதுங்கிறது காமன் சென்ஸ். புரியுதுங்களா? அப்போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் உணவு தேவைப்படுது. உணவு இல்லாமல் இந்த உடம்பு இல்லை. கரெக்டாக? இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கான டெம்டேஷன்ஸ் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணம் என்னான்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா காரணம் தெரிஞ்சாதானே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதில் ரீசன்ஸையும் பார்த்துக்கலாம். முதல் ரீசன் என்னன்னா ஹங்கர், பசி. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம நீண்ட நேரமாக நம்ம சாப்பிடலை அப்படின்னா நமக்கு பசிக்கும் இல்லையா? இது உடம்பினுடைய ஒரு தேவை. கரெக்ட். இது ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன? எமோஷ்னல் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு உள்ளாடி ஏதாவது எதிர்மறையான சிந்தனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனால நமக்கு நெகட்டிவான எமோஷன்ஸ் உணர்வுகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அது கவலையாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம். இதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமான ஈட்டிங், ஓவர் ஈட்டிங்க்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும், அந்த டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக. மூன்றாவது ரீசன் என்னென்னா என்விரான்மெண்டல் க்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சமிக்ஞைகள் அல்லது குறிப்புகள். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு பசியே இருந்திருக்காது, வீட்டில் அம்மா சமைப்பாங்க, அங்கேருந்து மனம் வரும், உடனே நமக்கு சாப்பிடணும் கூட டெம்டேஷன் வரும். கரெக்ட். ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும், அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய பேர் பலகையை பார்ப்போம், பார்த்த உடனே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு பேக்கரி பக்கம் நடந்து போவோம், அங்கேருந்து வரக்கூடிய மனம் நம்மளை அட்ராக்ட் பண்ணும், நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்டேஷன் உணர்த்தும். புரியுதுங்களா? இதுதான் என்விரான்மெண்டல் க்யூஸ் அப்படிங்கிறது. நான்காவது ரீசன் என்னன்னா சோஷியல் சிச்சுவேஷன்ஸ், சமுதாய சூழ்நிலை. நமக்கு தெரியும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்குமே சாப்பாடு இல்லாமல் இருக்காது. கரெக்ட். உதாரணத்துக்கு நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம், அங்கே போனால் நமக்கு நிறைய விதமான உணவுகள் பரிமாறுவாங்க. கரெக்டாக? அப்போது ஃபோர்சிபிளாக கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையாக இருக்கும். இது ஃபோர்சிபிளாக சாப்பிடுது. சில சமயங்களில் நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு போகலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், அல்லது ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னு வச்சுங்க, அங்கே நமக்கு பஃபே சாப்பாடு வச்சுருக்காங்க. எல்லா சாப்பாடு, நிறைய டைப்பில் சாப்பாடு இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு ஃபில் ஆயிரும். கரெக்டுங்களா? சரி, எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். இதனால நம்ம நிறைய சாப்பிட்றோம், ஓவர் ஈட்டிங். இது வந்து சோஷியல் சிச்சுவேஷன்ஸ். ஐந்தாவது ரீசன் என்னென்னா கிரேவிங்ஸ், அதாவது சில உணவுகளுக்கு மேலே நமக்கு ஏற்படக்கூடிய அடங்காத ஆசை. ஸ்பெஷலி இது எது மேலே ஏற்படும்னா சால்ட்டி ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் அண்டு ஃபேட்டி ஃபுட்ஸுக்கு மேலே ஏற்படும். அதாவது வறுத்தது பொறிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதாங்க. இந்த மாதிரியான உணவை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு எப்போல்லாம் ஒரு பசி அல்லது சின்ன ஒரு தூண்டுதல் ஏற்படும் போது உடனே நம்முடைய மூளை சிக்னல்ஸ் அனுப்பி இந்த மாதிரியான உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும். உடனே நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், டப்பா எல்லாம் கவுத்தி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு. இது பசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இதை பற்றி யாராவது சொன்னாலே போதும், உடனே அந்த தூண்டுதல் ஏற்படுறோம். இப்போ உங்களுக்கே ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுதா? ஸோ இதுதான் நம்ம கிரேவிங்னு சொல்கிறது. இதை ஓவர் கம் பண்ணணும். கரெக்ட். இப்போ இந்த 5 reasons பார்த்தோம் இல்லையா, இதுதான் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான டெம்டேஷன்ஸை உருவாக்குறதுக்கான காரணங்கள். இப்போ நம்ம இந்த டெம்டேஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் பார்க்கலாமா?
இதை டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறத விடவும் ஒரு 5 சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை குறைத்த எடையை அப்படியே பராமரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இனிமேல் எனக்கு வெயிட் அதிகமே ஆகக்கூடாது, இப்படியே ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா இந்த 5 ப்ராசஸ் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா திரும்ப ஒரு தடவை பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபையிங் ட்ரிகர்ஸ், அதாவது நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு, ரைட்டா? இது பசியால் ஏற்பட்டுச்சுன்னா கவலை இல்லைங்க, இது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இது மெட்டபாலிசம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை நம்ம கரெக்டான டைமுக்கு உணவு சாப்பிட்றது மூலமாக சரி பண்ணிக்கலாம். இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான பதிவை ஆல்ரெடி நான் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் இந்த சொன்னது என்னென்னா, என்ன மாதிரியான சூழ்நிலையில் சமுதாய சூழ்நிலை அல்லது நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை அல்லது என்ன மாதிரியான எமோஷன்ஸ் நம்மளை சாப்பிட வைக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறது. ட்ரிகர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறமா செகண்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு முன்கூட்டியே திட்டமிடுறது, அதாவது பிளானிங் அஹெட். எப்படி அதை பிளான் பண்ண முடியும்னா, முடிஞ்சால் அந்த மாதிரியான சூழ்நிலைகளையோ அல்லது எந்த இடத்துக்கு போனால் எனக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்டேஷன் ஏற்படுது இல்லையா, அதை தவிர்க்கலாம். இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கான காரணம் எமோஷன்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா அந்த எமோஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஆக்டிவான ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணுறது. இது நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வீட்டு வேலை செய்கிறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இசையை கேட்குறதா இருக்கலாம். இட் கேன் பி எனி ஆக்டிவிட்டி. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை ஓவர் கம் பண்ண முடியும். சார் ப்ராக்டிஸ் பண்ணால் இதை ஓவர் கம் பண்ண முடியும்னு தெரியுது சார், பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு டெம்டேஷன் வந்துடுது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறீங்களா, என்னுடைய மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய 3rd ப்ராசஸ் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான். ஒருவேளை இந்த மாதிரி கிரேவிங், அதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்டேஷன் ஏற்படும்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியலைன்னா நீங்கள் இனிமேல் சாப்பிடுங்க. ஆமாங்க, நீங்கள் விருப்பப்பட்டதை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட போகிறீங்க. பட் இனிமேல் நீங்கள் சாப்பிடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதாவது இனி உங்களுக்கு டெம்டேஷன் ஏற்படும் போது நீங்கள் பிடிச்சதை சாப்பிட்றீங்க, அது சாக்லேட்டாக இருக்கலாம், சிப்ஸாக இருக்கலாம், கேக்ஸாக இருக்கலாம், பஜ்ஜியாவோ போண்டாவோ இருக்கலாம், வடையாக இருக்கலாம், முறுக்காக இருக்கலாம், இட் கேன் பி எனி திங், அதை நீங்கள் சாப்பிட போகிறீங்க. பட் சாதாரணமாக நம்ம ஸ்நாக்ஸ் எப்படி சாப்பிடுவோம், அப்படியே டிவி பார்த்துட்டு அள்ளி வாயில் போடுவோம் இல்லையா, இப்போ அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா வாயில் போட்டு கண்களை மூடி அந்த வடையையோ அந்த முறுக்கையோ அதனுடைய டெக்ஸ்சர் அதனுடைய சுவை அதனுடைய அது எப்படி உள்ளாடி போயிட்டு வருது இல்லையா, இது எல்லாத்தையும் ரசித்து ருசிச்சு சாப்பிட்றீங்க. இது ஓவர் ஈட்டிங்கை அவாய்ட் பண்ணும். இதே மெத்தடு நீங்கள் சாதாரணமாக நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ண முடிகிறது மட்டும் இல்லாமல் ஹெல்தி டைஜஷனுக்கு நல்லது. இதனால் நம்ம நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். சரி, 4th என்ன தெரியுமா? 4th என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த உணவு பழக்க மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்துட்டீங்க இல்லையா, இதுக்கு கூடயே சாதாரண கிரேவிங்கை கூட ஹெல்தி சாய்ஸஸ் ஆஃப் ஸ்நாக்கை பயன்படுத்துறது, அதாவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஃப்ரூட்ஸையோ அல்லது ஏதாவது வெஜிடபிள் சாலட்ஸையோ எடுத்துகிட்டு போகிறது. இப்படி பண்ணுறது மூலமாக அந்த கிரேவிங் அப்படிங்கிற ஒரு அல்லது பசி அப்படிங்கிறது தோன்றும் போது இந்த மாதிரியான உணவை நமக்கு சாப்பிட முடியும். இந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இப்போவும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் இருக்கும், பட் அன்ஹெல்தி ஸ்நாக்ஸை குறைச்சிட்டு ஹெல்தி சாய்ஸஸை அதிகப்படுத்திட்டோம். இதே விஷயத்தை நம்ம நீண்ட நாட்கள் ஃபாலோ பண்ணும்போது லாங் ரனில் நமக்கு அமேசிங்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரி, நீண்ட காலத்துக்கு இதே மாதிரியான பழக்க வழக்கத்தை கொண்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா இந்த 5th உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது. ஆமாங்க, இது என்னன்னா உங்களே மாதிரி வெயிட்டை குறைக்கணும் அல்லது நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பர்சனையோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ கண்டுபிடிச்சி அவங்க கூட இருக்கிறது. இப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு கிரேவிங் அப்படிங்கிற தோணுன்னா கூட நம்ம உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், உடனே ஒரு வாட்ஸ்அப் சேட்டு விளையாடி வந்துடலாம், இதன் மூலமாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். சரி, இப்படியும் உங்களுக்கு பீப்புளை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அல்லது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி காண்டாக்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச்சஸ் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய விருப்ப உணவு எதையும் தவிர்க்காமல் உடல் எடையை குறைக்கிறது எப்படி, குறைச்ச எடையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது எப்படி, இந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்டது கரெக்ட், 1-to-1 இலவச ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது ஏன் சைலேருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட் உங்களுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
எப்படி வந்து டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறது, டெம்டேஷனுக்கான காரணம் என்னது, உணவு எதுக்காக சாப்பிட்றோம், இந்த மாதிரி மூன்று விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த பதிவு உங்களுக்கு அந்த சாப்பிட்றதுக்கான தூண்டுதல் இருக்கு இல்லையா, அந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புறீங்களா? அப்படின்னா இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய வீடியோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு பதிவில் இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.